இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பல பேர் பாத்தீங்க அப்படின்னா அத்தையாவ போறீங்க. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு லைட்டா ட்ரிம்மர் வச்சு இது ஃபுல்லா போயிடுச்சு. செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட் அனௌன்ஸ்மெண்ட். நான் என்னன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா. ஒரு விஷயத்துக்காக நான் அவசரமா நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். கிளம்பி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கறக்காக நாங்க வந்திருக்கோம். மேபி சில பேர் வந்துட்டு டைரக்டா ஸ்கிப் பண்ணி போய் பார்த்துருப்பீங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் வந்துட்டு அந்த ஒரு ரியல் என்ஜாய்மெண்ட், அந்த என்ன சொல்றது, ஹாப்பினஸ், அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு உங்களுக்கு நாங்க காட்ட முடியும் ஓகேவா. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பமி பைபுள்ள ஆசையா வளர்த்துற அந்த பூனை பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலையை பண்ணிருச்சு. என் கை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நேத்து ஒரு பயங்கர அட்டாக் பண்ணிட்டான். நான் வந்துட்டு ஆக்சுவலா அது ஒண்ணு கடிச்சிரும் சொல்லி நான் பயந்து எடுக்க போனேன். ஒரு தேர்ட் பர்சன் வரான்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. ஆனாலும் ஒரு சின்ன பயம்தான், இவ கூட இருந்தா பாத்தீங்கன்னா நல்லா பயப்படுத்தி விட்டுருவா. அதனால வந்துட்டு நான் என் வாழ்க்கையில ஒரு ரெண்டு மூணு தடவை இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். திருப்பியும் பாத்தீங்க அப்படின்னா போய் ஒரு டிடி மட்டும் எங்க குத்திட்டு வந்துருவோம். அதுக்காக டிஷர்ட்டை மாற்ற வேண்டியதா இருக்கு. ஃபுல் கை அப்படின்னா அங்கே போய் முழுசா கழுற மாதிரி இருக்கும். டிஷர்ட் மாத்திட்டோம் அப்படின்னா கையை மட்டும் தூக்குனா மட்டும் போதும், இல்லைன்னா நம்ம பாடியை பார்த்து எல்லாம் பயந்துருவாங்க. அதனால டிஷர்ட்டை மாத்திட்டு அப்படியே கிளம்புவோம். அப்புறம் என்னால அது கேப்சர் பண்ண முடியல. நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சவுண்ட் வரும். அத்தெல்லாம் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கு முக்கிடுவேன். ஓகே ஒரு வழியா போட்டு விட்டாச்சு. கால் தான் சரியான வழி வலிக்குது. நான் வந்துட்டு இன்ட்ரோல மூணு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் பின்னாடி குத்திட்டாங்க. இன்னொரு குட் நியூஸ் இருக்கு, வீட்டுக்கு போய் சொல்றேன். வாங்க போலாம். அந்த குட் நியூஸ் சொல்றதுக்கான நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா. நேத்து நைட்டே சொல்ல வேண்டியது, ஆனா நாங்க உட்காந்து பகல்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இன்ஜெக்ஷன் போட்டனால பாத்தீங்க அப்படின்னா லைட்டா வலி, லைட்டா காய்ச்சல்லாம் வர மாதிரி இருந்துச்சா, டிடி போட்டதுல. அதனால வந்துட்டு நான் தூங்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த குட் நியூஸ் கேட்கறதுக்கு நீங்க ரெடியா? மேபி நான் தம்ப்நெயில கூட வச்சிருக்கலாம் ஓகேவா. அந்த குட் நியூஸை வந்துட்டு நாங்கள் இப்போ ஷேர் பண்ணுறதுக்கான டைம் வந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில பதில்கள் நம்ம சொல்லி ஆகணும்னு சொல்லி சொல்லலாம். என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு ஏம்ப்ரோ இவ்வளோ வயசாச்சு, இவ்வளோ குழந்த மாதிரி விளாண்டுருக்கீங்க வீடியோவில், அதுக்கப்புறமா நிறைய என்னென்ன சொன்னாங்க பாமி, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, எனக்கு வர மாட்டேங்குது. அதுதான் என்னது, குழந்தை பெற்றுக்கலாம்லாம் இல்லையா அப்படி இப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வரும். நம்ம நேரில் போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் குழந்தையில நம்மகிட்ட எல்லாமே இருக்கும், அதெல்லாம் எவனுமே கேட்க மாட்டோம் ஓகேவா. எப்போ குழந்தை பெற்றுக்க போறீங்க, இல்லாத விஷயம், நம்மகிட்ட என்ன இல்லையோ வீட்டுக்கு வருவாங்க. வாஷிங் மிஷின் இல்லாமல் இருக்கும், ஏன் வாஷிங் மிஷின் இல்லை, நம்ம வீட்டில் அவ்வளோ பொருள் இருக்கும், அதை பற்றி எவனுமே கேட்க மாட்டான், ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எங்ககிட்ட இல்லாமல் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன்று தான், இட்ஸ் கெட்டிங் ரெடி நவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா அத்தையாவ போறீங்க.
மாமாவை போறாங்க, சித்தப்பாவை போறாங்க, அண்ணாவை போறாங்க, அக்காவை போறாங்க, தங்கச்சியாவை தங்கச்சி ஆவாதா, தங்கச்சி தம்பி ஆகாது. ஸோ இதெல்லாம் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம தலை வந்துட்டு கன்சீவ் ஆகி இருக்காங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு எங்களுக்கு எப்போ தெரிஞ்சு அப்படின்னா, நம்ம விவாந்தால போய் தங்கணும் பாருங்க, அதுக்கு முதல் நாள் தெரிஞ்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு முதல் நாள், ரெண்டு நாளைக்கு முதல்ல. ஸோ நம்ம இது வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்துட்டு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு 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 செலிப்ரேஷன் இருக்கட்டும் அப்படிங்கறக்காக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விவாந்தால வந்துட்டு ஒரு ரூமை புக் பண்ணி ஒரு குட்டி செலிப்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா சொல்ல முடியல. ஆனா ஆக்சுவலா இவன் எனக்காக பண்ண ஒரு செலிப்ரேஷன் அது. நாங்க ரெண்டு பேரும் மட்டும், இவளுக்காக இல்ல இவங்களுக்காக பண்ண, உங்களுக்காக. ஸோ அவங்களுக்காக பண்ண ஒரு செலிப்ரேஷன் சொல்லி சொல்லலாம். அண்டு இதை வந்து இப்போ சொல்ல வேண்டாம், நிறைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ வீடியோவில் சொல்ல வேண்டாம், 5 மாதத்துக்கு அப்புறமா சொல்லிக்கலாம், 4 மாதத்துக்கு அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்டு நமக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்குற பல பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க, பமியக்காவோட மூஞ்சி அப்படி மாறி இருக்கு, பமியக்காவோட மூஞ்சி இப்படி மாறி இருக்கு. நிறைய நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், ஃபேஸில் சேஞ்ச் இருக்குது, கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பர்சனலாக நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வேற மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அதையும் நான் பார்த்தேன், ஆனால் ரிப்ளை எதுவும் பண்ண முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போவே சொல்கிறதுக்கான ரீசன், அதாவது ஸ்டார்டிங்லேயே சொல்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான், நாங்கள் வீடு கட்டினது உங்ககிட்ட காட்டணும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ எல்லாமே வந்துட்டு உங்ககிட்ட நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நாங்கள் உட்காந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். அண்டு எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் கன்ஃபார்மே ஆகலை, இப்போ தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா தான் சொல்லி தெரியும், தெரிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஸோ அது என்னானாலும் சரி, மேலே ஆண்டவர் இருக்கான், ஓகேவா? அவங்க பார்த்துக்குவாங்க, அண்ட் உங்களோட ப்ரேயர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்குவீங்க, நீங்கள் ப்ரே பண்ணிக்குவீங்கன்னு சொல்லி தெரியும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு இப்போ உங்ககிட்ட வந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோன்னு சொல்லி சொல்லலாம். அண்டு இப்போ வந்துட்டு இந்த உள்ள பேபி ஃபார்ம் ஆயிருக்குல்ல, ஸோ இதை பத்தி வந்துட்டு பமி சில வார்த்தைகள் பேசுவாங்க, அதை பேசுங்க. நீ சொல்லு, நீ தாண்டி சொல்லணும். ஓகே சொல்ற. அப்போ சொல்லுங்க, நான் மைக் பிடிக்கிறேன். ஓகே நான் சொல்கிறேன். இப் அப்போ என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் வீக் வந்து லாஸ்ட் வீக் தான் செக் பண்ணேன், 1 வீக் தான் ஆச்சு கன்ஃபார்ம் பண்ணி. அப்போது நான் தூங்கிட்டு இருந்தேன் மத்தியானம், திடீர்னு ரொம்ப டயர்டாயிடுச்சு. எப்போவுமே நான் மத்தியானம் தூங்க மாட்டேன், அன்னைக்கு வந்து நான் தூங்கிட்டேன். மத்தியானம் தூங்கி எந்திரிச்சது உடனே ஒரு 4 மணி 4:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோடனே எனக்கு சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை, அந்த வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரி எதுவுமே வரல, சும்மா எனக்கு தோணிச்சு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அப்போது எப்போவோ வாங்கி வச்சு அந்த டெஸ்ட் கிட் ஒன்று இருந்துச்சு வீட்டில், வாங்கி வச்சா 1 இயருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அது எடுத்துகிட்டு, டேட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சா, ஃபஸ்ட்டு அது செக் பண்ணிட்டு தான் சரி ஈவினிங் எக்ஸ்பைரி ஆகாது ஆகும். ஆமாம். அப்போ அதை செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சும்மா எனக்கு அப்படியே தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒன்று தோணிகிட்டே இருந்துச்சு, செக் பண்ணலாம் செக் பண்ணலான்னு. இன்னைக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்போது போய் செக் பண்ணேன், செக் பண்ணிவிட்டு எப்படியோ நெகட்டிவ் தான் வரப்போகுதுங்கிறதுல, ஆனால் எந்த சிம்டம்ஸும் இல்லையே, அப்போ நெகட்டிவ் தானே கன்ஃபார்மாக, அதனால் நான் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்ல, அது ரிசல்ட் இன்னும் பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போய் பார்த்தா 99. அது ஈவினிங், எல்லோரும் சொல்லுவாங்க ஈவினிங் பார்த்தா கரெக்டாக தெரியாது, மோஸ்ட்லி பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் தான் காட்டும், ஃபஸ்ட்டு இதில் தான் டெஸ்ட் பண்ணணும், ஏர்லி மார்னிங் செக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஈவினிங் செக் பண்ணதுலேயே பாசிட்டிவ் வந்துச்சு. உடனே நான் சுஹைல் அந்த ரூமில் உட்காந்து எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தான். ஸோ எனக்கு அந்த சந்தோஷத்தில் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆமாம், எனக்கு கையெல்லாம் அப்படியே ஷிவர் ஆயிடுச்சு, கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்குது, ஆனால் சந்தோஷம், ஒரு சைவு லைட்டாக பயமும் இருக்குது. பயம் எதுக்குன்னு தெரியல, ஆனால் அந்த டைமில் ஒரு பயம் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெட்லேயே உட்காந்துட்டே இருந்தேன், அதை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் தான் சுஹைல்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி எந்திரிச்சு வந்துட்டு, சுஹைல் ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது என்னன்னு கேட்டால் கை காட்டுன்னு சொல்லிவிட்டு அது கொடுத்தோடனே, என்ன பிராங்கா அப்படின்னு.
ஆக்சுவலாக நான் அவனோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன், ஃபோன் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அப்போ அதெல்லாம் ஃபோனை சரி எதுக்கு நம்மளே அது கேப்சர் பண்ணிக்கலாம், எதுக்கு ஃபோன்லலாம் எடுத்துட்டுன்னு சொல்லி நேரில் கொண்டு போய் கொடுத்தா என்ன ப்ராங்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்குறான். அதாவது நாங்கள் இந்த ஃபஸ்ட்டு பேபி சொல்லியிருந்தோம்ல, ஒரு 3 இயர்ஸ் பேக் கன்சீவ் ஆனால் சொல்லி சொன்னால, ஸோ அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிப், அந்த ஸ்ட்ரிப் இன்னுமே வீட்டில் வச்சிருக்கா பாமி. ஸோ அந்த ஸ்ட்ரிப்பை தான் திருப்பியும் வந்துட்டு காட்டுறா போல இருக்கு. அப்போது ப்ராங்கா அப்படின்னு, ப்ராங்க் எல்லாம் இல்லைடா உண்மையாலுமே தான் பாருன்னு சொன்னால், பார்த்துட்டு இல்லை நீ ஏதோ ப்ராங்க் பண்ணுற, எங்கே ஃபோன் எங்கே கேமரா எங்கேன்னு கேட்குறான். வந்து இல்லைடா பாசிட்டிவ் தான் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் துரைக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகலை. இவகிட்ட நான் சந்தோஷமா நானே சிரிச்சுட்டே தானே இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் பயந்தேன், எப்போ இவன்னு வளரவே இல்லையே பமி வேற. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கன்ஃபார்ம்லாம் பண்ணல, ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மத்திய நேரத்தில் சாயந்தர நேரத்துலலாம் டெஸ்ட் எடுத்தா அதான் சொன்னான் ஆகாது அப்படின்னு சொல்லி தெரியும். நீ முதல்ல இன்னொரு நாள் அடுத்த நாள் காலையில் டெஸ்ட் எடுப்பா அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ ரெண்டு நாள் கழிச்சு இவன் சொன்ன ரீசன் என்ன தெரியுமா, உனக்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதனால தான் ரெண்டு லைன் வந்துருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் நாங்க அப்படியே விட்டுட்டோம், போல இருக்கு இல்லையே, வாமிட்டிங் சென்சேஷன் இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டயர்டாக இருந்துச்சு, அடுத்த நாள் எல்லாம் நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நெகட்டிவ் தான் வருங்கிறதுல மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணால் மார்னிங் டெஸ்ட் பண்ணதில் பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தலை ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சொன்னோம், அவங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு சொன்னோம், அம்மா இந்த மாதிரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு சரியான சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரெண்டு பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நான் கூப்பிட்டு சொன்னேன், அவங்களுக்கும் சரியான சந்தோஷம். அதுக்கப்புறம் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அங்கே போங்க இங்கே போங்க நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும், அங்கே போனால் கொரோனா டெஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் வந்துட்டு நிறையா மக்கள் கூட உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அங்கே க்ரௌடில் போய் உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேருந்து ஒரு சின்ன கிளினிக்கு போனோம். ஸோ அந்த கிளினிக்கு போனோம் அப்படின்னா தலைக்கு ஒரு ஊசியை குத்தி விட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை, ஒரு ஊசியை குத்தி விட்டாங்க. வாந்தி வருதான்னு கேட்குறாங்க, அப்போவே வெறும் 4 நாள்லேயே வாந்தி வருதான்னு கேட்குறாங்க, அதான் கேட்குறாங்க இதான் கேட்குறாங்க, ஊசியை குத்தி விட்டாங்க. அப்புறம் என்னோட அம்மாவும் இவங்க அம்மாவும் போட்டு செம்ம திட்டு, யாரை கேட்டு ஊசி போட்டீங்க, ஊசியெல்லாம் இந்த டைமில் போடக்கூடாது, எத்தனை மாதம், 3 மாதம் கழிச்சு தான் ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி சரியான திட்டு. நீங்கள் எந்த எந்த கிளினிக்னு சொல்லி நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு சரியான இது பண்ணிட்டாங்க. இல்லை அது நார்மலும் நாங்கள் அப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தோம் எந்த ஊசி போட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது நார்மலாக வந்துட்டு போடுற ஊசி தான் நம்ம, ஆனால் அது 3 மாதம் தான் போடணுமாமா, ஆனால் இவளுக்கு வந்துட்டு இப்போவே குத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க எதுவும் ஆகாது, பிரச்சனைலாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த டாக்டர் தான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எங்களுக்கு கொடுக்கல, ரிப்போர்ட் தரவே இல்லை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக சிங்கக்குட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. அதான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் அதான் பண்ணேன், ரிப்போர்ட் எதுவும் தரல, அவங்களே செக் பண்ணிவிட்டு சாக் க்ரியேட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஹார்ட் பீட் இன்னும் வரல, ஆனால் ரொம்ப ஏர்லியாக தானே போகணும், ஆக்சுவலாக அப்போ ஸ்கேன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அதனால் அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஹார்ட் பீட் கூட இன்னும் வரல, அதுக்கு இன்னும் 2 வீக்ஸ் ஆகும். அநேகமாக இந்த வீடியோ எடுக்கிற இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இல்லை இருக்கும் ஏன்னா நாங்கள் இந்த வீடியோ இன்றைக்கி தான் ஷூட் பண்ணுறோம், ஆனால் நாங்கள் செக் பண்ணது 1 வீக் பிஃபோர். ஸோ இன் மேபி இந்த டைம் வந்துட்டு ஹார்ட் பீட் கிரியேட் ஆகிருக்கலாம். பாமியோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ அங்கே கூப்பிட்டு வந்துடுங்க, நாங்கள் அங்கே வச்சே பார்த்துக்குறோம், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டெல்லாம் அங்கேயே எடுத்துக்கலாம், கேரளாவில் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்காக கேரளா போகிறோம், மேபி நீ ஒரு 2 நாளில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது, அதுவும் வீடியோவாக வரும், நம்ம தலையை கூப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுக்கிற வீடியோ. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவாக வர்றதுக்கு சான்ஸ் எல்லாம் இல்லை, 100% பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வரும். ஸோ அதுக்கப்புறமா அடுத்ததாக நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்னொரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நாங்கள் காட்டுவோம். பிறக்க போகிற குழந்தைக்கு உள்ளே இருக்கிற குழந்தைக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது வந்துட்டு நாளைக்கு வரும். அண்ட் இன்னொரு விஷயம் ப்ரோ, நீங்கள் வந்துட்டு இத்தனை நாள் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களான்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, எந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கல. ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஆகாது, உடம்புல பிரச்சனைலாம் கிடையாது,
நாங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டைன் டைம் வரட்டும், நம்ம செட்டில் ஆகிற வரைக்கும் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அப்போ தான் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வர முடியும், அது அதுக்குன்னு ஒரு டைம் வேணும்ல. ஸோ இதுதான் நான் எங்களை பார்க்குறக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் 2K கிட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தான் வந்துட்டு பாடியும் சரி ஃபேஸும் சரி இருக்குது. இப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் அந்த கிளினிக் போனப்போ அவங்க அதான் கேட்டாங்க, நியூலி மேரீடா என்ன தம்பியான்லாம் கேட்டாங்க. ஆமா அதை யார் கேட்டாங்க? சும்மா சொன்னேன். ஆமான்னு வேற நானு யோசிக்கிற யாரு சொல்லி இருப்பாங்க? நீ ஏன்டா இனி இந்த மாதிரி எல்லாம் என்ன இன்சல்ட் பண்ணக்கூடாது? ஒரு பத்து மீச இருக்கட்டும் சொல்லி நினைச்சேன், தெரியாம ட்ரிம் பண்றப்ப எல்லாம் சேர்ந்து போயிடுச்சு. சரி இனிமேல் வந்துச்சு அப்படின்னா எடுக்காம இருக்கலாம் ஓகேவா, அப்பதான் கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி தெரியவேன். ஓகே என்னமோ சொல்லிட்டு இருந்தேனே, நிக்கி வேற போறோம். நிக்கி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான், நிக்கிக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. நிக்கிக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. நாங்க வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே சொன்ன ஒரு விஷயம், எங்க அப்பா அம்மா கேட்டாங்க, இவங்க அப்பா அம்மா கேட்டாங்க, யாரெல்லாம் எங்ககிட்ட வந்துட்டு ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லி கேட்டப்போ நாங்க சொன்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நாங்க வந்துட்டு ஒரு வீடு கட்டாம குழந்தைக்காக பிளான் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்டு எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்டே ஒரு தடவை வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்தனால வந்துட்டு நம்ம அது இது அபார்ட் பண்ற மாதிரி ஆயிருச்சு, டாக்டரோட கைடன்ஸோட ஆயிடுச்சு, இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி பயப்படுத்தினாங்க. அதனால வீடியோலாம் இப்போதைக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் எதுவுமே கேட்கறதா இல்லை, உங்களோட ப்ரேயர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம். அதே ப்ரேயர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்லைக்ஸ் வைக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குற எங்களை பிடிச்ச அந்த நல்லவங்க இருக்கீங்களோ அதே மாதிரி பிடிக்காத சில ஆளுங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். அதுக்குன்னு டிஸ்லைக் வைக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு நான் சொல்லலை. ஸோ இப்போ ரீசெண்ட் வீடியோஸில் வந்து நான் பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைக்ஸ் ரொம்ப அதிகமாக வரும், டிஸ்லைக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் வரும். ஸோ இப்போ வந்துட்டு லைக்ஸ் ஒரு 40,000 வருது அப்படின்னா டிஸ்லைக்ஸ் வந்துட்டு ஒரு 1,100 வந்துருது. ஸோ நமக்கு கெட்டது நினைக்கிறவங்க இருந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே வர முடியும். ஸோ அதுதான் உண்மை, அதுதான் ஆக்சுவல் உண்மை. நான் இத்தனை நாள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ கெட்டது நினைக்கிறதுக்கு 10,000 பேர் இருந்தாலும் நல்லது நினைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 50,000-60,000 பேர் லைக் பண்ணுறீங்க. இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம், எவ்வளோ டிஸ்லைக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா. ஸோ இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ், அதாவது நம்மளோட குட்டி பாப்பாவை பற்றி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற பாப்பாவை பற்றி வீடியோஸ் வந்துட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் லைனாக, அதோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணி வச்சுருக்கோம், வச்சுட்டு இருந்தோம், ஃபஸ்ட்லேருந்தே வச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா ஃபஸ்ட் டைம் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த மாதிரி நடக்கல, ஒரு சேட் ஹிஸ்ட்ரி தான் இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பயமும் இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக ஒரு 50% பயந்துட்டு ஒரு 50% ஹாப்பி தான் இருக்குது. இன்னும் ஃபஸ்ட்டு அந்த 3 months முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபுல் அந்த நிம்மதியாக இருக்கும். எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ அந்த ப்ரேயர்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை அந்த பாமியை வந்துட்டு காப்பாற்றி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எங்க அம்மா தெரியாம சொல்லிட்டாங்க இவளுக்கு அதிர்ச்சி கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இருந்து நான் என்ன சொன்னாலும் நீ அதிர்ச்சி குடுக்குற அதிர்ச்சி குடுக்குறேன்னு சொல்லி எஸ்கேப் ஆக வேண்டியது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ டாக்டர் ஆகட்டும், எங்கள் அம்மா அப்பா இவங்க அம்மா அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகமாக வந்துட்டு பமியை வேலை செய்ய விட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாங்களும் வந்துட்டு ஒரு அக்காவை தேடிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுக்கு வந்து வேலை செய்யறதுக்காக ஒரு அக்காவை தேடிட்டு இருக்கோம் நம்ம தலைக்காக. ஃபஸ்ட்டே தலை வந்துட்டு ஒரு சோம்பேறி தான், இல்லைன்னு சொல்லி சொல்லலை. அண்ட் இப்போ ஒரு அக்காவை வந்துட்டு நாங்கள் தேடிட்டு இருக்கோம் இந்த துணி துவைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கேட்டு வச்சிருக்கோம். அவங்களும் வந்துட்டு கூடிய சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னு, ஐயோ ஆட்டக்கூடாதா, வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதோட அப்டேட்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் பமியோட ஃபஸ்ட் செக்அப் வீடியோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது, அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா. இந்த வீடியோவில் தான் டாடா பாபா, சி யூ, பை 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 பை. தலை என்ன குழந்தையா இருக்கும்? கேர்ள் பாய் பார்ப்போம், அப்போ பார்ப்போம், பை.